Prapto dayeshu varadatvadanu praveshat padmasanadishu shivadishu kanchukeshu tanmatra darshana vilobhitashe mushikaha tadatmya mudhamatayo vinipatantya dhiraha. Sri Varadaraja Panchasat Pattavadu Padyam Sargasthiti Pralaya Vibhrama Natikayamna Arambicha Unbathavadu Padyatthila Embaramane Uru Shailushan Uru Nadikane Pola Palavaraha Veshata Dharichindu Sargamenna Sthiti Enna Adavadu Srishti Enna Sthiti Enna Samharam Enna Anaithaiyum Avane Seidhu Mudikiran Enbadai Bhagyashaligal Nandraga Arindukondu Avanaiye Dhyana Vastuvaga தங்களுடைய மனதில் இதயத்தில் தியானம் செய்து அவன்தான் இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு ஒரே படகு அல்லது ஒரே கப்பல் என்பதை உணர்ந்து அவனை கொண்டு மோட்சத்தை அடைகிறார்கள்னு சாதிச்சார் ஒன்பதாவது பத்தியத்தில். இப்போ அந்த மாதிரி நினைக்காதவா அந்த மாதிரி பாக்கியசாலிகளாக இல்லாதவாளுடைய கதி என்னன்னு கேட்டால் நிபதந்தின்னு சாதிக்க போகிறார் பத்தாவது பத்தியத்தில். அவர்கள் இங்கேயே க்ஷிபாமீன் அப்படின்னு எம்பெருமான் கீதையில் சாதிக்கிறான். அது மாதிரி இவர்கள்லாம் இந்த சம்சார சாகரத்திலேயே இருக்க கடவர்கள்ன்ற ரீதியில் சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டால் எம்பெருமான் ஸ்ருதி சொல்கிறது சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் தோன்றது எம்பெருமானுக்கு ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேன்னு தத் சிருஷ்டுவா ததேவான பிராவிஷத்துன்னு ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்குது. சங்கல்பம் செய்து கொண்டது பலவாறாக தோன்றக்கடவேன்னு சிருஷ்டியை பண்ணிட்டு ததேவ அனுப்பிராவிஷத்து அதுவே அனைத்து பூதங்களுக்குள்ளும் உள்ளே நுழைந்ததுன்னு தாத்பரியம். அப்போ தான் அவைகளுக்கு சத்தை கிடைக்கிறது இருக்கிறதுக்கு. இப்படி ஸ்ருதி சொல்கிறது இதை வந்து அந்த தன்யாகான்ற ரீதியில் சொல்லப்பட்ட ஆழ்வார்கள்லாம் கூட ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்றுன்ற பாடலில் பாசுரத்தில் வரா மாதிரி நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான்னு அங்கே சாதிக்கிறார் ஆழ்வார். எல்லா ஆழ்வார்களும் இதே அர்த்தத்தில் அவளோட பாசனங்கள் அமைச்சிருக்கா. இப்படி நினைக்காம எம்பெருமான் வந்து இப்போது வேஷம் போட்டுண்டு வந்தான்னு சாதிச்சார் முந்தின பத்தியத்தில் சிவனாகவோ பிரம்மாவாகவோ. இப்படி அவெல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டால் சட்டை மாதிரி இருக்காள். அவதாரம் கூட சொல்லலை. அவதாரம் சொன்னால் கூட கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா ராமகிருஷ்ணா அவதாரங்கள்லாம் எம்பெருமான் சாட்சாத்தாக அவதாரம் பண்ணது. பட் இந்த சிவ பிரம்ம இத்தியாதி ரூபத்தில் வந்ததெல்லாம் வெறும் ஒரு நடிகன் ஒரு சொக்காயை போட்டுன்னு வந்த மாதிரியா விவிதமான சொக்கா. இப்போ லோகத்தில் அதீராகன்னு சொல்ல போகிறார். அதீராக தீரகன்னா பாஷ்யக்காரர் தீமதாம் அக்ரேசரகன்னு சாதிச்சிருக்கார். புத்திசாலிகளிலேயே ஞானவான்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் அதாவது தத்துவஞானத்தை உண்மையாக அறிந்தவர்கள். அதீராகன்னு சொன்னால் அப்படி அல்லாதவர்கள். அப்படி இல்லாதவர்கள் உண்மையான அறிவை பெறாதவர்கள் இந்தந்த சொக்காவை போட்டு வரைச்சி அந்தந்த சொக்காவையே பார்த்து அந்தந்த தேவதைகளுக்கு அவளை வந்து எம்பெருமானுடைய சமமாவோ அல்லது எம்பெருமான அவைகளையும் அதாவது இதில் சில ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. மூன்று பேரும் ஒன்றுன்னு சொல்கிற ஒரு மதம் இருக்குது. ஒருத்தரையே தான் மூணு பேராக வந்திருக்கார் இப்படிலாம் சொல்லக்கூடிய மதங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டனம் பண்ணுறார். எம்பெருமான் ஒருவனே பரமாத்மா, அவன் ஒருவனே ஏகசேஷி. இவர்கள்லாம் வந்து இவர்களுக்கு சத்தையே எப்படி கிடைச்சதுன்னு சொன்னால் எம்பெருமான் முதல்ல இவாளுக்குள்ள அனுப்பிரவேஷம் பண்ணதுனால தான். அதை தான் சாதிக்கப்படுற தொதனு பிரவேசாத்துன்னு அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அதே பதத்தை இங்கே எடுத்து போட்டிருக்கார். எம்பெருமானே நீதான் சிருஷ்டியின் போது இவாளுக்குள்ள சரீரத்துக்குள்ளே இவாளுக்கு சத்தையை கொடுக்குற அதை கொண்டு இவ காரியங்களை எம்பெருமான் தான் பண்ணுறான் பண்ண வைக்கிறான் அவளை. ஆனால் அப்படி ஞானம் இல்லாதவர்கள் அவர்களையே மோகிச்சு போய்டுற அந்த சொக்கா மாதிரி இருக்கிறதே பார்த்துட்டு அவளையே பரமாத்மாவாக மோகிச்சு அவளிடத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப பலன்களை வச்சுட்டு அவள் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் மோகிச்சு போய் இன்னும் கீழே போகிறா மோட்சத்துக்கு போகிறது இல்லைன்னு தாத்பரியமாகுது. இதில் நிபதந்தி நிபதந்தின்னு சொன்னால் பதந்தின்னு சொன்னால் பத்து தாத்துக்கு விகுதல். நிபதந்தினா நிச்சயேன பதந்தின்னு வச்சுக்கலாம். நிபதத்தி வரதன்ற சம்போதன பதம் போட்டுட்டார். வரதனே நிபதந்தி கீழே விழுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். கீழே வேறான்னு கேட்டால் சம்சாரத்தில் இருக்கப்படும்னு அர்த்தம். ஏன்னா மேலே போனால் மோட்சம். யார் மூட மதையா மூட மதையன்னு சொன்னால் மூட ஜஹீஹின்னு சங்கராச்சாரியர் சொல்கிறார். அறிவு கட்டவர்கள்னு அர்த்தம்.
மூடமதிகின்னு சொன்னால் மூடமதிகின்னு ஒரு ஆளை குறிக்கிறது, மூடமதையகான பல பேரை குறிக்கிறது, யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாளோ இது பண்மை. மூடமதையா நிபதந்தி, மூடமதையகன்னு சொன்னால் அந்த மத்தியே உள்ளவர்கள் அர்த்தம். அந்த நல்ல அறிவை பெறாதவர்கள் இங்கேயே விழ கடவர்கள், இங்கேயே வேற. எப்படிப்பட்ட, ஏன் அவளுக்கு அந்த மூடமத்தி, எதனால் அவளுக்கு மூடமத்தி நிர்ணயமாச்சுன்னு கேட்டால், தாதாத்ம மூடமத்தையா, தாதாத்மியம்னு சொன்னால் ஐடென்டிட்டி, சேம்னு சொல்கிறோமோ நோ, ததாத்ம தாதாத்மிய, தாதாத்மியம்னு சொன்னால் எம்பெருமானையும் அவர்களோடு ஒன்றாக பாவிப்பவர்கள், அல்லது அவர்களை எம்பெருமானோடு ஒன்றாக பாவிப்பவர்கள், அவளும் எம்பெருமானை போன்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் அப்படிப்பட்ட மூடமத்தியை உடையவர்கள் நிபதந்தி. ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாவா, தன்மாத்திர தரிசன விலோபித ஷேமுஷி காஹா. அதுக்கு முன்னாடி அதீராக தொதனுப்பிரவேசாத்து பிராப்த உதயேஷு பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு. அங்கேருந்து வருவோம். அதீராகன்னு போட்டிருந்தார் நம்ம முன்னே சொன்னோம். தீரகன்னு சொன்னால் தீமதாம் அக்ரேசரக, சிறந்த ஞானிகள், நம்முடைய ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள், ஆய்வர்கள் போன்றவர்கள். அதீராகன்னு சொன்னால் அப்படி அல்லாதவர்கள். அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், துவத் அனுப்பிரவேஷாத்து பிராப்த உதயேஷு, பிராப்த உதயகன்னு சொன்னால் லப்த ஜென்மானகன்னு சொல்கிறோமோனோ, பிறப்பை அடைந்தவர்கள். அப்போ பிராப்த உதயேஷுன்னு சொன்னால் அந்த சத்தையை அடைந்தவர்கள் அல்லது ஜென்மாவை பெற்றவர்கள், பிறந்தவர்களுள் எப்படி அவளுக்கு கிடைச்சிது, துவத்து அனுப்பிரவேஷாத்து, துவத்துனா வரதன சம்போதனம் போட்டுக்கார், துவத்துனா உன்னுடைய, நீ அனுப்பிரவேஷம் செய்ததினால், நீ உட்புகுந்ததினால் அவளுக்கு நாமரூபே வியாக்கரவாணின்னு நிம்மரமான் சங்கல்பம் பண்ணுறான். இவாளுக்கு ஒரு பேரையும் உருவத்தையும் கொடுப்போன்னு அப்படி அவன் சங்கல்பம் பண்ணி அனுப்பிரவேஷம் பண்ணதுனால்தான் இவர் பிரம்மாவாக இருக்கட்டும், இவர் சிவனாக இருக்கட்டும்னு அவளுக்கு சத்த கிடைச்சிது. அப்படி பிராப்த உதயேஷுன்னு சொல்லிச்சு. அப்படி தோன்றியவர்களிடத்தில் அவள் யார், பத்மாசனாதிஷு சிவாதிஷு. பத்மாசனகன் நிம்மரமான் பிரம்மாவுக்கு பெயர். பத்மாசனாதிஷுன்னு போட்டுட்டா பிரமன் முதலியேன்னு ஒரு இது லிஸ்ட்டு சேர்த்துட்டார் அவர்களிடத்தில். மேலும் சிவாதிஷுன்னு சொல்லிச்சு சிவன் முதலியான்னு ஒரு லிஸ்ட்டு சேர்த்துட்டார். ஆதிஷுன்னு சொன்னால் அந்த சப்தமி பக்தி பகுவச்சனம். அப்போ பிராப்த உதயேஷுன்றது விசேஷனம், பத்மாசனாதிஷு சிவாதிஷு. இப்போ இதெல்லாம் வந்து விசேஷமாச்சு. மேலும் இவன் யாருன்னு கேட்டால் கஞ்சுகேஷுன்னு போட்டுட்டார். கஞ்சுகம்னா சட்டை, மேலே போட்டுக்கக்கூடிய ஒரு சட்டை. ஒரு நடிகன் பலவாறாக நடிக்க வேணுன்றப்ப வேறு வேறு சட்டைகளை போட்டுக்கொண்டு போட்டுட்டு வரான். அப்படி இவெல்லாம் வெறும் சட்டை மாத்திரம்தான், சரீரம் கூட சொல்லலை, சட்டை மாத்திரம்தான். கஞ்சுகேஷுன்னு சொல்லிச்சு அந்த சட்டைகளில் சொக்கா மாதிரி இருக்கக்கூடியவாளில் தன்மாத்திர தரிசன விலோபித ஷேமுஷிக்காக. அந்த சொக்காயை மட்டும் பார்த்துட்டு மேலோட்டமான அறிவு, அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மையம் சொல்கிற வழக்கம் உண்டு. அப்படி அந்த தீராளாக இருக்கிறவா தீர விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறா, அதீராளாக இருக்கிறவா மேலே மட்டும் பார்த்துட்டு அதையே உண்மையை நம்பிண்டு தன்மாத்திரனா அதை மாத்திரம், அந்த சொக்காயை மாத்திரம், அந்த சட்டையை மட்டும் பார்த்துட்டு தரிசன அதை மட்டும் பார்த்துட்டு விலோபித ஷேமுஷிக்காக, விலோபிதன வஞ்சிக்கப்பட்ட ஏமாந்து போன ஷேமுஷின்னு போனால் ஞானம். ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய மங்கள ஸ்லோகத்தில், ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்தில் ஷேமுஷி பக்தி ரூபான்னு பிரார்த்திக்கிறார். ஷேமுஷினா ஞானம், ஷேமுஷிக்கஹனா ஞானத்தை உடையவன், ஷேமுஷிக்காகனு பன்மையில் போட்டுக்கார். ஏன்னா அது மூடமதேகாக்கு விசேஷனமாக இருக்குது. அப்போ விலோபித ஷேமுஷிக்காகனு சொன்னால் அந்த வஞ்சிக்கப்பெற்ற அறிவை பெற்றவர்கள் அல்லது ஏமாந்து போயிடா, அப்படிப்பட்ட ஏமாற்றத்தோடு கூடிய அறிவை உடையவர்கள் என்ன பண்ணுறாவா, தாதாத்மிய மூடமதையா, எம்பெருமானும் ஏனைய தேவர்களும் ஒன்று அல்லது அவர்களும் எம்பெருமானை போன்றவர்கள் அப்படின்ற ஒரு ஐக்கிய நினைப்பு அல்லது ஒற்றுமை எண்ணமானது அவளுக்குள்ளே இருக்குது. அவர்கள் நிபதந்தி, அவர்கள் கீழே விழுகிறார்கள் அல்லது சம்சாரத்திலே இருக்கிறார்கள்னு தாத்பரியமாகுது. பதினோராவது பத்தியத்திலும் இதே அர்த்தத்தை வேறு மாதிரி சொல்ல போகிறார். இப்போ அண்மையத்தை பார்த்தோம்னா, வரத அதீராக துதனுப்பிரவேசாத்து பிராப்த உதயேஷு பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு தன்மாத்திர தர்ஷன விலோபித ஷேமுஷிக்காக தாதாத்மிய மூடமதையாக நிபதந்தி. வரதனே எம்பெருமானே, அதீராக உண்மை அறிவை பெறாதவர்கள் ஸ்வத் அனுப்பிரவேசாத்து பிராப்த உதயேஷு, நீ உட்புகுந்ததனால் அவளுக்கு ஒரு சத்தை கிடைச்சிது, ஒரு பிறப்பு கிடைச்சிது. அப்படி தோன்றினவர்களான பத்மாசனாதிஷு சிவாதிஷு, பிரமன் முதலிய தேவர்கள் என்ன, சிவன் முதலிய தேவர்கள் என்ன, அவர்களிடத்தில் அவர்கள் யார், கஞ்சுகேஷு, உன்னுடைய வெறும் சட்டை மாத்திரம், ஏன்னா நீ தான் உள்ளிருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுற பண்ண வைக்கிற.
தன்மாத தரிசன விலோபித ஷேமுஷிக்காக, அவளை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு அந்த உருவங்களை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஏமாற்றத்தோட ஒரு ஏமாந்து போன அறிவை உடையவர்கள் அல்லது வஞ்சிக்கப்பட்ட அறிவை உடையவர்கள் தாதாத்ம மூடமதையா, நீயும் அவளும் ஒன்று, அவள் நீயும் ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறவா மூடமதையா, நிபதந்தி அவள் மேலே செல்வதில்லை இங்கேயே கீழே இருக்க கடவர்னு சாதிக்கிறார். ஒன்பதாவது பத்தியத்தில் தன்யாக தன்யர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கதி, இந்த பத்தியத்தில் அப்படி அதிகாரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கதின்னு சாதிக்கிறார். இதுதான் பத்தாவது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்குது.